இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவா லட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தீபாவளி நெருங்கி விடலைங்க, தீபாவளி ஸ்வீட் தருது, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப ஸ்லோமானதுங்க, ஈஸியாகவும் இருக்கும். இந்த டம்ளரால் 3 டம்ளர் ரவங்க, அதாவது 3/4 கிலோ அளவு ரவை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதே டம்ளரால் 2 டம்ளர் சக்கரைங்க, ஆனால் வந்து இது 1/2 கிலோ அளவு இருக்குது. அளவு பார்த்துட்டு நம்ம இதில் பவுலாலேயோ கப்பாலேயோ எதால் எடுக்கிறீங்களோ, இப்போ இதில் 3 டம்ளர் ரவன்னு எடுத்துருக்கோம்னா 3 பங்கு ரவன்னா 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, முந்திரி கொஞ்சம் 2 2 உடச்சி வச்சுருக்கேன். நட்ஸ் சேர்க்குறது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு, எப்போ நிறைய சேர்க்கணுன்னாலும் நிறைய சேர்த்திக்கலாம். நான் அளவாக எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க. ஏலக்காய் ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி திராட்சை பிடிக்கிறதுக்கும் ரவையை வறுக்கிறதுக்கும் நெய் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. நமக்கு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் அளவு எடுத்து ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிப்போம். அதனால் தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. நெய் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறலாம். நெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பாதாமை சேர்த்துக்கிறலாம். இது வந்து வறுபடுறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஃபஸ்ட்டு இதை சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ஸ்க்ரப்பியாக வரணுங்க முருகன்னு, அதுக்காக ஃபஸ்ட்டு இதை சேர்த்து வறுத்துக்கிறலாம். இப்போ பாதாம் நல்லா செலுத்தி வந்துருச்சுங்க, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் திராட்சை சேர்க்கலாம். திராட்சை சீக்கிரம் உடனுக்கலாம், அதுக்காக ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி செவந்து வந்துருச்சு, இந்த டைமில் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா புசு புசு பழுத்து வரணுங்க, அந்தளவுக்கு வரணும், குண்டு குண்டாக வரணும் திராட்சை. இப்போ பாருங்கள் நல்லா பழுவு நாட்டை வந்துருச்சு, புசு புசுன்னு இந்த மாதிரி வரணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் வறுத்தோம்னா தான் நல்லா வாசம் இருக்கும். கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பிடிக்காதவங்க கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்திக்கோங்க. இப்போ அதே கடாயை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியம் இதில் வச்சுக்கணுங்க. இப்போ முந்திரி வெறுத்த கடாயிலேயே ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், கருகிடக்கூடாது, கலர் மாறிடும். அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதுங்க ரவை. ரொம்ப வறுத்து ரவையோட கலரை மாற்றிக்கக்கூடாது. இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் லைட்டாக உங்களுக்கு வறுத்து பிடிக்கணுன்றதாக வறுக்கிறேன். அப்படியே நல்லா கிளறி போட்டே இருக்கிறவங்க நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. அந்த நெய்யில் வறுக்கிறதுனால நமக்கு ரவை வந்து நல்லா வாசமாக இருக்கும். நெய் எடுத்து கொடுக்கலாம். எடுத்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கிறாங்க. நெய் வந்து விருப்பப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிங்க, இல்லாட்டி அதோடையும் நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு நெய் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுக்கணுங்க, கருகீர் உள்ளாட்டி கருகக்கூடாது ரவை. கையில் தொட்டால் சூடாகணுங்க, கை பொறுக்கிற அளவுக்கு.
அந்த மாதிரி வறுத்துக்கிறலாம். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிருச்சு. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டத்தில் நல்லா மாற்றிட்டோம், மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம சர்க்கரையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம பொடிச்சுக்கலாங்க. பதி பதியாக செஞ்சு பொடிச்சுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை பொடிச்சுட்டு காமிக்கிறேன். சர்க்கரை பாருங்கள், நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் ரவையை சேர்த்திக்கிறலாம். ரவையை சேர்த்து பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஒரு சுற்று சுத்தம் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு காமிக்கிறேன். நல்லா லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதேமாரி மீதம் இருக்கிற ரவையும் சர்க்கரையும் அடிச்சுக்கலாம். மறுபடியும் அடிச்சு எடுத்துட்டோம் பாருங்க, ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாதுங்க. பல்ஸில் போட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்திக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இது, ரொம்ப ஸ்லோவாக முடிஞ்சிடும். சமையல் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ரவா லட்டு பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து நம்ம பாதாமை சேர்த்திக்கிடலாம். இதுலேயே பால் வந்து சூடாக ஊற்றி பண்ணணும். அடுத்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. நட்ஸ் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். இதை எல்லா பக்கம் போகிற மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவா லட்டு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தீபாவளி டைமில் தீபாவளி ஸ்வீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்க தேவையில்லை. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் டைம் கிடைக்காது. இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ரவை வறுக்கிற டைம் தான் நமக்கு. அடுத்ததாக அப்படியே பாலை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடலாங்க. சூடான பாலுங்கிறது நல்லா காய்ச்சி கொஞ்சம் சூடாகவே ஊற்றுறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம், எக்ஸ்ட்ரா போயிருக்கிறது கிளறி கொடுத்துட்டே பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கிடலாம். ஒவ்வொரு ரவைக்கு பால் நிறையா எடுத்துக்கிடுவோங்க. பெரிய ரவையாக இருந்தால், குட்டி ரவையாக இருந்தால் கம்மியாகவே பால் தேவைப்படும். இது சூடாக இருக்கிறதுனால கரண்டியிலே வச்சு கூட்டி கொடுக்குறேன், கிளறி கொடுக்குறேன். பால் நமக்கு பத்தலை, மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். சூடாகுதுனா தான் நமக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சூடாகவே சேர்த்துக்கிறது. கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறோம். நமக்கு கைக்கு பிடிக்கிறதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்திக்கிறோங்க, இல்லாட்டி குளக்குளம் ஆயிரும். நமக்கு பால் பத்தலை, மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கிறேன். இது 200 பால் எடுத்து வச்சுருந்தேங்க காய்ச்சி, அது ஃபுல்லாக நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மட்டும் சேர்த்திக்கிறணும். நல்லா அப்படி கிளறி கொடுத்துடணும். சூடாக இருக்கும், சூடான பால் இருக்கிறதுனால அதனால நல்லா கரண்டியில் அப்படி கிளறி கொடுத்துருங்க. இந்த பால் சூடாக ஊற்றுறதுனால ரவையில் நல்லா ஊறி விடுங்க, நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஸ்லோவானது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காமிக்கிறேன்
வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டு ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்க. தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று பிடிச்சி வச்சுங்க. சூப்பராக